எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் பேசினதுக்கு அப்புறம் கிரேசி மோகனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா எனக்கு கிரேசி மோகனை தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர் மோகன். 1972 பழக்கம். திரு கே கே ராமன்னு ஹிந்துவில் இருந்தார், அவர் தான் திரு மோகனை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். தேன்நிலவு தம்பதிகள் அப்படின்னு ஒரு நாடகம் அவர் எழுத சொல்லி மோகன் அவர்கள் எழுதி ரெண்டாவது சீன் கொடுத்தார். 760 பக்கம். சாதாரணமாக நாடகத்துக்கு 120 பக்கம் எழுதுறதுக்குள்ளேயே முக்கி முனகி இருக்கிற ஆசிரியர்கள் தான் அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இவர் ஒரு சீனுக்கே 700 பக்கம் எழுதி கொடுத்தாருனா அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு நுரத்தை பிடித்தோம். ஆனால் அடிக்கும்போது நான் வெத்தலை சீல் போடுவார் போடுவார்னு ஒரு சபை நிமித்த சொல்கிற வழியே போடுவான். அது அடிக்கடி துப்பிட்டு ரமணி ரமணி அது அடிக்காது அது அடிக்காது அது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் ப்ளீஸ் அதை வச்சுக்கோ அதை வச்சு இப்படியே தான். அதுக்கப்புறம் அந்த எனக்கு பெரிய பாக்கியம் என்னென்னா பாக்கி கிரேசி கிரியேஷன்ஸை தவிர இன்னொரு நாடகத்தில் கிரேசி மோகன் நடிச்சிருக்காருனா அது என்னுடைய நாடகம்தான். அதுவும் லேடி கேரக்டர், கனிமோன் கப்பலில் ஒரு லேடி கேரக்டர். இதை விட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஐயா அம்மா அம்மம்மான்னு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தார். பதி பத்தினி அவர் மாங்கன்னு அதை டைட்டில் வச்சு அது தூர்தர்ஷனுக்காக இந்த பேரை மாற்றினோம். அதுக்கப்புறம் 40 வருஷம் நிறையா நாடகம் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அந்த ஐயா அம்மா அம்மம்மா நாடகத்து மூலமாக தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அது கிரேசி மோகன் எழுதினதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் சொல்லி சொல்லி இப்போ கிரேசி மோகன் இல்லை அது அப்போன்னா ஆர் மோகனாக இருந்தபோது அவர் சுந்தரம் கிளேட்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது. அதே மாதிரி இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா கிரேசி மோகன் சுந்தரம் கிளேட்டனில் வேலை பார்த்துன்னு அவர் வர முடியாத சமயத்தில் அவருடைய அந்த அலாவுதீன் 1000 வாட் பல்பில் அந்த ரோலை நான் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது மோகன் தான். அவர் நகைச்சுவைன்னா சாதாரணமாக துருக்கு தோரணம் இல்லை. நம்ம குடும்பத்தில் அன்றாடம் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை நாம் பார்க்காத கோணத்தில் பார்க்கக்கூடிய குணம் மோகனுக்கு உண்டு. அதுதான் அவசியம். ஐயா மாமாவில் ஒரு சீனில் வருபார், ஏன் இங்கே நிற்கிறீங்க உள்ளே வாங்க, இல்லை ரெண்டாவது டோஸ் காஃபி தரேன்னு ஜானகி சொன்னான். ஜானகி என்ன போட்டு தருது, நான் போட்டு தரேன் வாங்க அப்படின்னு. ஜானகி அவள் காஃபியில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா, நீங்கள் வாங்க நான் போட்டு தரேன்பா. ஜானகி காஃபியில் விஷத்தை கலந்து கொடுப்பா, மங்களம் காஃபி போட்டாலே விஷமாக தான் இருக்கும். எப்படி சார் இது இது எப்படி சாதாரணமாக நம்ம வீட்டில் இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம சொல்கிறத விட அவங்க எழுதி கொடுத்து சொல்கிறதுல இருக்கிற அழுத்தம் வேறு எங்கேயும் வராது. டாக்டர் வந்து செக் பண்ணுவார், வயிற்று வலிங்கிற அடி வயிறா அல்லது மேல் வயிறா, இருக்கிறதே 91 வயிறு, இதில் அடி வயிறு என்ன மேல் வயிறு என்ன. இதை மாதிரி அதாவது நகைச்சுவையை வந்து சரளமாக எழுதக்கூடிய ஆள் எனக்கு தெரிஞ்ச வேறு யாரும் இல்லை சார். நானும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த நாடக உலகத்தில் பல ஆசிரியர்களுடைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். நிறையா பேர் சென்டிமெண்ட்டோட காமெடி எழுதுவாங்க இல்லைங்களே, பட் நகைச்சுவை ஒன்றையே பிரதானமாக வைத்து எழுதக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அண்ட் பாலாஜி முதற்கொண்டு என்னோடய ட்ராமாலாம் நடித்து எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க இல்லை. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட ட்ரூப்பில் பாபின்னு ஒருத்தர் இருந்தார், கிரேசி கிரியன்ஸ் இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்குன்னா பாபிக்கு தான் பண்ணணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ பாலாஜி மோகனுங்கள்லாம் எங்கள் ட்ரூப்பில் நடித்த போது அவர் தான் இவங்களெல்லாம் சேர்த்துக்காதா சின்ன பசங்களை நம்ம பேரெல்லாம் கொட்டுடுவோம், ஏதோ நாங்கள்லாம் வளர்ந்து ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி அப்போ அவருக்கு ஒரு எண்ணம். அதனால தான் தனியாக அவரை ட்ரூப்பை ஆரம்பிக்க வச்சது நானும் பாபி அவர்கள் தான். கிரேசி கிரியேஷன்ஸ் வாசினாக்கிறே ஐ மீன் சென்ட் மோட்டிவேஷன் எங்கள்கிட்டேருந்து தான் வந்ததுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டு இன்றைக்கி என்னை விட பிரமாதமாக அவங்க நாடகத்தை போடுறாங்க, அவங்க நாடகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்கிறதுல பாக்கி எல்லா நாடக கலைஞர்களும் சந்தோஷப்படுற மாதிரி நானும் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு வளர்ந்து நான் உங்கள்கிட்ட பாலாஜிக்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், வேறு வேறு ஆத்தர் வச்சு எழுதி பார்த்தா தான் நடிப்பில் ஒன்று தெரியும்னு. பட் பாலாஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங். அவன் அதுதான் அண்ணன் தம்பி உடையான்னு படைக்காதான்னு சொல்லலை, என்னை கேட்டால் அண்ணன் மோகன் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு பாலாஜி தான் கொடுத்து வச்சுருக்கணும்.
அவனுடைய ரைட்டிங் அப்படி அது மேடையில் வந்து பாலாஜி இல்லை நான் இல்லை யார் சொன்னாலும் சிரிப்பாங்க. அந்த அஷூரன்ஸு நிச்சயமாக சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அது சொல்கிற டைமிங்கோடு சில சமயம் நாங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு நல்ல பேர் அவ்வளோதான். ஆனால் கொடுக்குற பேஸ் கொடுக்கறது, அந்த ஹாசியத்தை நகைச்சுவையை கொடுக்கறது மோகன். அவருடைய இழப்பு நாடக உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, கலை உலகத்துக்கே பெரிய இழப்பு. பாக்கி அவருடைய திறமைகளை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு முடியாது, ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் தெரியாத விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது அவன் எழுதின வச்சனம்தான், பேசாமல் இருந்தால் முட்டாள்னு நினைப்பாங்க, பேசினால் முட்டாள்னு கன்ஃபார்ம் ஆகிடும். இதை சொல்லி கிரேசி மோகனுடைய புகழ் என்றென்றும் என்றென்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்ற உறுதியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.